வெல்கம் டு அவர் சேனல் திரு ட்ரீம் கிச்சன். இன்றைக்கி நாம் சுவையான பச்சை பயிர் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பச்சை பயிர் குழம்பு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு கப் பச்சை பயிர், நான் ரெண்டு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கிறேன், ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சமாக கறிவேப்பிலை, லெமன் சைஸ் புளியை வந்து ஊற வச்சு வச்சுருக்கிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நாம் குக்கரில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பச்சை பயிரை சேர்த்துக்கலாம். ஒரு கப் பச்சை பயிருக்கு நான் 2.5 கப் தண்ணி சேர்த்துருக்குறேன். தண்ணி சேர்த்துட்டு குக்கரை மூடி வச்சு மிதமான தீயில் ஒரு 4-5 விசில் வைங்க. பயிர் வந்து நல்லா வெந்து வந்துடும். இப்போ கேஸ் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பயிர் நல்லா வெந்து வந்துருச்சு. இதை லைட்டாக சும்மா கொஞ்சமாக மசிச்சு விட்டுக்கோங்க. இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பேனில் சூடானதுக்கப்புறமா ஒரு 3 டேபிள்ஸ்பூன் நெய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. பொரிஞ்சதுக்கப்புறமா நாம் நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். 3 வத்தல் சேர்த்துக்கோங்க, முழுசாக அப்படியே சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கறிவேப்பிலை எல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நறுக்கி வச்சுருக்கிற தக்காளி, தக்காளி நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா 2 ஸ்பூன் குழம்பு மசாலா சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறமா நாம் கரைச்சி வச்சுருக்கிற புளியை சேர்த்துக்கலாம். புளி வந்து நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா நாம் வந்து நாம் வேக வச்சு வச்சுருக்கிற பச்சை பயிரை வந்து இதில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ கொஞ்சம் தண்ணி பதமாக இருக்குமோ அந்த அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம பச்சை பயிரை மசிஞ்சு வச்சுருக்கனால குழம்பு வந்து கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கும். நல்லா கொதிக்கட்டும். பயிர் சேர்த்து ஒரு 2-3 நிமிஷம் வந்து நல்லா வந்து மசாலா வடைலாம் போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. கொஞ்சமாக மல்லியிலை தூவிக்கோங்க. பாருங்கள், நம்மளோட பச்சை பயிர் குழம்பு நல்லா கொதித்து வந்துடுச்சு. இப்போ நாம் ஆஃப் பண்ணிடலாம். சுவையான பச்சை பயிர் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். வீட்டில் காய்கறி எதுவுமே இல்லை அப்படின்னா நம்ம வந்து இந்த பச்சை பயிர் வச்சு சீக்கிரமாக ஒரு குழம்பு செஞ்சிடலாம். இதுக்கு சைடிஷாக நம்ம ஒரு அப்பளம் மட்டும் பொரித்து சாப்பிட்டா போதும். சூப்பராக சாதத்துக்கு சுவையான பச்சை பயிர் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.